ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா இந்த லோனை நீங்கள் வாங்கலாம், ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த லோனை நீங்கள் வாங்கலாம். இதுக்கு கிரெடிட் ஸ்கோரே அவங்க பார்க்க மாட்டாங்க, கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அது மேட்டரே கிடையாது, இந்த லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, பர்சனல் லோனும் இருக்குது, இது இல்லாமல் கைமாத்த நிறைய கடனும் வாங்கி வச்சுட்டேன். எக்கச்சக்கமாக கடன் என்கிட்ட இருக்கிறதுனால நைட்டு தூக்கம் கூட வரமாட்டேது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் கால் பண்ணாலும் எடுக்கலாமா வேணாவா அன்னோன் நம்பரான பயமாகவே இருக்குது. இந்த சூழல் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னையோட இந்த கடனுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏன்னா நிறைய விதமான லோன் ஆஃபர் பற்றியும் லோன் ஆப்பை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். எக்கச்சக்கமாக கடன் இருக்கிறவங்களுக்கு லோன் தரக்கூடிய நிறைய பேங்க்லாம் இருக்குது, ஆனால் ஒரு சில பேங்க் தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டோட பட்டன் கொடுக்குற ஆளுங்களாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ரெண்டு பேங்க் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறவாக இருந்தாலும் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமாக கடன் வாங்கி இருந்தாலும் அதெல்லாம் அடைக்கிற மாதிரி டெபிட் கன்சல்டேஷன் லோனை இவங்க தராங்க. ஸோ இது ரெண்டு விதமான கம்பெனியும் ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி, இவங்களுக்கு ஆப்பும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்லேயும் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம், அதே நேரத்தில் வெப்சைட்லேயும் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ எல்லாவற்றையும் முழுசாக நம்ம பார்க்கலாம். இந்த லோனை வாங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும், கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இன்கம் இருக்கணும், எல்லாவற்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் ஏற்படுது. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்புறம் உங்களுடைய சொல்யூஷன் உங்களுக்கு ப்ரோஜன் பார்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தெளிவாக இருக்கு இந்த நான் மறக்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த கம்பெனி பொறுத்த வரைக்குமே இவங்க பர்சனல் லோனும் தராங்க, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்ற லோன் ஆஃபரும் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னவலா ஃபின்காப் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா வெப்சைட்லையும் லோன் தராங்க, லோன் ஆப்லேயும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. மெயினாக அவங்க சொன்னோம் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனும் இவங்க தராங்க, அதே நேரத்தில் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோன் ஆஃபரும் இவங்க பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பர்சனல் லோனை பார்க்கலாம், அதுக்கப்புறம் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி நான் வரிசையாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா டெபிட் கன்சல்டேஷன் சொல்லக்கூடிய எல்லா கடனை அடைக்கக்கூடிய லோன் தரக்கூடிய அந்த பேங்கை பற்றி அடுத்து நம்ம பார்க்கலாம். பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே சாதாரண டீட்டெயில்ஸாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் இவங்க எப்படி என்னென்ன கேட்குறாங்க விஷயங்கள் சொல்கிறேன். பொன்னவள வெப்சைட்டில் போனீங்கன்னாவே பர்சனல் லோன் நீங்கள் போனீங்கன்னா அப்ளை ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்பாங்க, சேலரி பர்சனல் செல்ஃப் எம்ப்ளாயர் கேட்பாங்க, ஃபஸ்ட் நேம் கேட்பாங்க, லாஸ்ட் நேம் கேட்பாங்க, மொபைல் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு ஓடிபி வரும், அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. லோன் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்பாங்க, என்ன இஎம்ஐ எவ்வளோ இஎம்ஐ போட போகிறீங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் டேர்ம் கண்டிஷன் பாக்ஸ் வரும், அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி, கேஒய்சி வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அது நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் எலிஜிபிலிட்டி ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குமா இருந்தால் உங்களுடைய வீட்டுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. வட்டி எவ்வளோ போகிறாங்க பார்த்தீங்கன்னா 9.99% வந்து 16.49% உங்களுக்கு வட்டி போடுறாங்க. ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க, அது 2% போடுவாங்க. வெப்சைட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு இப்படி போடுவாங்க. இஎம்ஐ பொறுத்தருக்குமே 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குமே நீங்கள் இஎம்ஐ பிடிச்சி கட்டிக்கொள்ள முடியும். பொன்னவலா ஃபின்காப் ஃபினான்ஸுடைய அடுத்த லோன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் உங்கள் லோன் தராங்க, அதாவது அடமான கடன் பேரில் உங்கள் லோன் தராங்க. ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா இந்த லோனை நீங்கள் வாங்கலாம், ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த லோனை நீங்கள் வாங்கலாம். இதுக்கு கிரெடிட் ஸ்கோரே அவங்க பார்க்க மாட்டாங்க, கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அது மேட்டரே கிடையாது, இந்த லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன ஃபீஸ் போடுறாங்க பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 1% தான் போடுறாங்க. ஸோ ரொம்ப கம்மியான ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் தான். இஎம்ஐ பொறுத்தவரைக்குமே 15 வருஷத்துக்கு நீங்கள் இஎம்ஐ போட்டுக்கலாம். மினிமம் வட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 9%லேருந்து அதிகமாக உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு சாதாரண ஒரு டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க, பத்திரம் ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த பத்திரத்துக்கு வில்லங்கம் நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். அதே போல் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆத்தரைஸ் கவர்மெண்ட் பட்டா இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட இடமா இருந்தால் தாராளமாக இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடமான கடையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதே பொன்னவலா ஃபின்காப் ஆப் மூலமாகவும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் தான் மொபைல் நம்பர் போட போகிறீங்க, டேர்ம் கண்டிஷன் வரும், சமி கொடுப்பீங்க, அப்போ பெர்மிஷன்ஸ் கேட்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றா நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு வருவேன். இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா சாதாரண அவங்க கேட்டாங்களே அதே வெப்சைட்டில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அதே தான் கேட்பாங்க. அடிஷ்னலாக என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறமா உங்களுடைய சேலரி எவ்வளோன்னு கேட்பாங்க, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கேட்பாங்க, இஎம்ஐ எவ்வளோ போட போகிறீங்கன்னு கேட்பாங்க, இவ்வளோ தான்.
ஸோ வெப்சைட்லேயும் அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் ஆப் மூலம் அப்ளை பண்ணாலும் சரி, ஒரே விதமான தகவல் தான் அவங்க கேட்பாங்க. எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னவாலா பெண்காவை பொறுத்தவரைக்கும் 22 வயதுலேருந்து 57 வயதுள்ள அனைவருக்கும் லோன் தருவதாக சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஃபுல் டைம் ஜாப்பில் நீங்கள் இருக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 வருஷமாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒர்க்கில் நீங்கள் இருக்கணும். மந்த்லி இன்கம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நல்லது. என்கிட்ட சொத்துலாம் கிடையாதுங்க, என் பேரில் எந்த இதுவும் கிடையாது, அடமான வைக்கிறது என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் லோன் கிடைக்கும். டெபிட் கன்சல்டேஷன் லோன் தரக்கூடிய இன்னொரு பேங்க் இருக்காங்க. அவங்க இது போல் நிபந்தனைலாம் வைக்கல. உங்கள்கிட்ட சொத்து இல்லைனாலும் சரி, உங்கள்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லைனாலும் சரி, உங்களுக்கும் இவங்க ஆஃபர் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்குமே டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டோ பர்சனல் லோன் வச்சுருந்திங்கன்னா அது அப்படியே அவுட் ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக மாற்றி எடுத்துக்கொள்ள முடியும். ஒன்றும் இல்லைங்க, வெப்சைட்டில் போகணுனாலும் சரி, நீங்கள் வந்து ஆப்பில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, சுலபமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஆப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன், அதே நேரத்தில் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கணும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பின்கோட் போட வேண்டியிருக்கும், மொபைல் நம்பர் போட வேண்டியிருக்கும், டேட்டா பர்த் போட வேண்டியிருக்கும், டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸுக்கும் அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் டீட்டெயில்ஸ், உங்களோட நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, அப்போ உங்கள் பேன் கார்டு நம்பர், இதெல்லாம் கேட்பாங்க. அந்த பேன் கார்டு நம்பரை வச்சு தான் உங்களுக்கு எவ்வளோ வட்டி போடலாம், எவ்வளோ லோன் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, எவ்வளோ அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டி இவரால் இதை லோனை கட்ட முடியுமா முடியாதா, இவருக்கு நம்ம லோன் தரலாமா வேணாவா, இவர் ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரிலாம் பக்காவாக பண்ணியிருக்காரா இல்லையான்னு எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் உங்களை அதுக்கு உங்களுக்கு அதுக்கப்புறமா தொடர்பு கொண்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வாங்கிப்பாங்க. இது வந்து வெப்சைட்டில் நீங்கள் ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் நீங்கள் ப்ளேஸ் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகணும் பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன்ஸ் கேட்கும். அதுக்கப்புறமா பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு எது வேணும்னு கேட்கும், மொபைல் நம்பர்லாம் கேட்குது. நான் நேராக பாயிண்ட்டுக்குள்ளேயே போயிடுறேன். பர்சனல் லோன் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது. எடுத்த உடனே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் சரி, பேன் கார்டு நம்பர் போட்டாலும் சரி, அதுக்கப்புறமா உங்களை ஆதார் கார்டு நம்பர் போட வேண்டியிருக்கும், அல்லது ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் சரி, அதை நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா எவ்வளோ லோன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குன்ட்டு உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் வச்சு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வச்சு செக் பண்ணிவிடுவாங்க. ஒரு லோன் அமௌண்ட் உங்களுக்கு காட்டுவாங்க, அந்த அமௌண்ட் ஓகேன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது சேலரி ஸ்லிப் இணைக்க வேண்டியிருக்கும். உங்கள் ஆப் மூலமாக போனாலும் சரி, வீட்டில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுப்பாங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அது போல் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, பெண்டிங்காக இருக்கா இல்லையான்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா இந்த ஆப்பில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் டெபிட் கன்சல்டேஷன் ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுக்கிறவங்க ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, வெப்சைட்டில் அப்ளை பண்ணாலும் வீட்டில் வந்து தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வாங்கிப்பாங்க. நான் 2வது தடவை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ வீட்டில் வந்து வாங்கிப்பாங்க, அதுக்கப்புறமா தான் மற்ற டீட்டெயில்ஸ்க்குள்ளே அவங்க போவாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாயிலேருந்து 40 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 6 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்தவரைக்கும் 11%லேருந்து 28% வரைக்குமே வட்டி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸை பிடிச்சிக்கிட்டு தான் மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோன் எல்லாருக்குமே கிடைக்குமா? கிடைக்கும். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? வருமானம் நல்லா இருக்கணும், ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இஎம்ஐ போக வீட்டுக்கு டேக் ஹோம் சேலரி ஒரு 25% இருக்கணும். இதுதான் மெயினாக எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு தேவைப்படுது, நான் என்ன பண்ணலாம்? நான் 2 விதமான லோன் ஆஃபர் சொல்லியிருக்கேன். ஒன்று, உங்கள்கிட்ட சொத்து இருந்துச்சுன்னா பொன்னவாலா ட்ரை பண்ணுங்க. அதாவது ஏற்கனவே கடன் இருக்கிறவங்க பொன்னவாலா ட்ரை பண்ணுங்க. என்கிட்ட சொத்தே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்கை ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுடைய வருமானம் நல்லா இருக்கணும், டேக் ஹோம் சேலரி 25% இருக்கணும். ஸோ அவங்க முக்கியமாக அதான் பார்ப்பாங்க. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு நீங்கள் போனாலும் சரி, வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, ஆப்பில் அப்ளை பண்ணாலும் சரி, வீட்டுக்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போவாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு லோன் ஆஃபர் ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய பணம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். மற்ற கடத்தை அடைக்கிறதுக்காக செக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்களே அடைச்சிட்டு அந்த லோனுடைய க்ளோசர் கொடுத்தாலும் சரி, அதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரோஜமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ப்ரோஜமாக்கும். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம்.